எல்லாமே ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். 1000 வாட் மோட்டர் இருக்கிற ஹெக்ஸோ மிக்சர் கிரைண்டர் இருந்தா இன்னும் எவ்வளவோ பண்ணலாம். வர வர நம்ம வீட்டுல அமைதியே இல்லாம போயிடுச்சு. ஏம்மா இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்க? என்ன வருத்தப்படாம என்னப்பா பண்ண சொல்ற? எனக்கு வயசாயிட்டே போகுது இல்ல, இந்த வயசுல எனக்கு அமைதி வேணும்ப்பா. முதல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருந்தா தானே என் மனசுக்கு அமைதியா இருக்கும். அதுக்குதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மருமகளே, அத்தை, நம்ம வீட்டுல திரும்பவும் அமைதி வரணும். நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம கடவுள்கிட்ட தான சரணாகதி ஆகணும். சரணாகதி அடைஞ்சு ஒரு பெரிய பூஜை பண்ணலாம்னு இருக்கேன். ஏற்கனவே என் பேத்தி ரோஜா நல்லபடியா குணமாயி வந்தா ஒரு பூஜை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த பூஜையும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இந்த பூஜையை நம்ம பெரிய அளவுல பண்ணணும் மருமகளே. அதுக்காக நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரையும் வரவழைக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தர் விடாம நாம எல்லாரும் நம்ம கிராமத்துல போய் பூஜை பண்றோம். புரியுதா பாட்டி? அது என்ன பூஜை, எப்படி பண்ணணும்? ஏ ராஜாத்தி, என்ன அறிவா கேக்குறா பாரு. ஒரு பூஜை பண்ணணும்னா அது என்ன பூஜை, எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு இது எல்லாத்தையும் கேக்குற பாரு. இதுதான் என் பேத்தி ரோஜாங்கிறது. நாம எதை செஞ்சாலும் சிரத்தையோட பண்ணணும். மருமகளே, அத்தை, இந்த பூஜை விஷயமா நான் அருள்வாக்கு அமுதநாயகி அம்மா போய் பார்த்து பேசிட்டு வரேன். நம்ம குடும்பத்து பெண்களோட தாலி நிலைக்கணும், வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவெல்லாம் தீரணும்னு அரக்காசு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு தாலி பூஜை செய்ய சொன்னாங்க. இந்த பூஜையில் அம்மனுக்கு 18 பவுன்ல ஒட்டியானம் செஞ்சு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அம்மனுக்கும் அங்கே இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் பட்டுப்புடவை எடுத்து சாத்தணும். பெரிய அளவில் பொங்கல் வச்சு பூஜை பண்ணணும். பொங்கல் தானே வைக்கணும், அதான் நம்ம வீட்லயே வைக்கிறோமே, அத கோவில்ல போய் பண்ணிட்டா போது. ஏய், சாமி விஷயத்துல கிண்டல்லாம் பண்ணாத. நீ நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டுல குக்கர்ல வைக்கிறோமே அந்த பொங்கல்லாம் கிடையாது. நாம காலங்காலமா நம்ம கிராமத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் நாம பொங்கல் வச்சு பூஜை பண்றது வழக்கம். இந்த பொங்கல் நல்லபடியா பொங்கி வந்தா மட்டும் பத்தாது, பானையில இருந்து கிழக்க பார்த்த மாதிரி பொங்கி வந்தாதான் நாம செய்யற பூஜைய அந்த அம்மன் ஏத்துக்கிட்டதா அர்த்தம். சில பேர் நினைக்கிற மாதிரி ஏதோ போனோம், பொங்கல் வச்சோம், சாப்பிட்டோம், வந்தோன்னு இருக்க கூடாது. அதுக்குதான் மருமகளே, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரும் இந்த பூஜைக்கு கூப்பிடணும்னு சொல்றேன். பாட்டி, அந்த பூஜைக்கு பூஜாவோட அம்மாவும் அப்பாவும் வரணும், அவங்களும் நம்ம சொந்தம் தானே. அடேங்கப்பா, வீட்டு எஜமானியம்மா ஆர்டர் போட்டுட்டாங்களே, இனிமே அதுதான் நடக்கும். ரோஜாக்காக்கு என் மேல எவ்வளோ பாசம். பூஜா, என்ன பேசுற நீ? ரோஜா உனக்கும் உன் குடும்பத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தானே பேசிட்டு இருக்கா? புரியுது சார், ஆனா இவ்வளோ நாளா எங்க போச்சு இந்த பாசமும் அக்கறையும்? என் அம்மா அப்பா உயிரோட இருக்கிறது இங்க யாருக்குமே தெரியாதா? இவ்ளோ நாளா அவங்கள பத்தி கவலைப்படாம இருந்துட்டு திடீர்னு இப்ப என்ன அவங்க மேல இவ்ளோ பாசம்? எனக்கு அவங்க பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கல்ல, செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாதான் என் அம்மா அப்பாவை கூப்பிடலான்னு ரோஜாக்கா சொல்றாங்க போல இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரோட சுய ரூபத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. என்ன வெளியில விட்டா உங்களுக்கு பிரச்சனை. அதான் உள்ள இழுத்து போடுறதுக்கு என் அம்மா அப்பா மேல திடீர்னு பாசம் வந்த மாதிரி நடிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, ரோஜாக்கா நல்ல மருமகன் இந்த ஊரு பேசணும்ல. பூஜா, உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பேசுறவ கிடையாதே. இந்த வீட்டுல எனக்கு நடந்த துரோகம் என்னை இப்படி பேச வச்சிருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க வக்கீல் தானே? குடும்பத்துல எல்லா பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சட்டமே இருக்குல்ல. சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்பெல்லாம் என்ன கழட்டி விட்டுட்டு
இப்போ ஏதோ பூஜை போடுறேன்னு சொன்னதும் என் அம்மா அப்பாவை கூப்பிடுறங்கிற பேர்ல நாடகம் போடுறீங்க இல்ல? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பூஜா என்னம்மா நீ வார்த்தையில கொஞ்சம் அளந்து பேசு. ரோஜா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவளுக்கு நடிக்கவே தெரியாதுமா. யாரு இவங்களுக்கா? நானும் இவங்களை பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா நடிக்க கத்துக்கிட்டேன். ரோஜாவை பத்தி எதுவும் பேசாத, அது அந்த கடவுளுக்கே பொறுக்காத. பாட்டி எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு பூஜை பண்ணணும்னு சொன்னதும் ரோஜாவுக்கு உன் அம்மா அப்பா ஞாபகம் வந்திருக்க. நீ அத போய் தப்பா பேசிட்டு இருக்க. பூஜா இங்க பாரு, ஒரு வார்த்தைய நாம எப்படி எடுத்துக்கிறோங்கறத பொறுத்துதான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. சும்மா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. இதோ இப்ப நீங்க என்ன திட்டுறீங்கல்ல, இத பார்த்து சந்தோஷப்படுறதுதான் ரோஜாக்காவோட ஆசை. உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன கெட்டவளாக்கி பாக்கணும், அதுக்குதான் இத பிளே பண்ணிருக்காங்க. ஏய் வாய முறி, இந்த வாயடித்தனதான் உனக்கு கெட்ட பேர் கொண்டு கொடுக்குது. அதுக்கு ரோஜா என்ன பண்ணுவா? ரோஜா இதெல்லாம் உனக்கு தேவையாம்மா? தேவையா சொல்லு. எங்கயோ கடந்தவள வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சல, அதான் இப்படி பேசுறா. என்னது என்னது, எங்கயோ கிடந்தவளா? நான் என்ன இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தனா? ரொம்ப பேசாதீங்க பாட்டி, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பூஜா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பாவம் அவளே வாயில்லாத பூச்சி, எல்லாருமா சேர்ந்து அவளை ஏறி மிதிச்சிட்டீங்க, அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா? இத்தனை நாளும் அந்த அணுக்கு ஜாலரா போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டே, இப்ப இவளுக்கு ஜாலரா போட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இனிமே பேச மாட்டேன். நான் பாத்து சும்மாரியா? நான் ஏன் பேசக்கூடாது? நீ வாடுக்கு பேசிட்டு போயிடுவ, அவன் என்னதான அடிப்பான்? நீ பேசுறதுக்கு நான் அடிவாங்கணுமா? நீ கொஞ்சம் பேசாம இரு. எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இந்த பூஜைக்கு என் அப்பா அம்மாவை கூப்பிடுறீங்களோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இந்த பூஜையை நான் தான் பண்ணுவேன். வழக்கம் போல ரோஜாக்கா தான் பண்ணுவாங்கன்னு யாருமே சொல்ல கூடாது. ஏனா எனக்கு மருமகன்னு இந்த வீட்ல ஒரு அந்தஸ்து வேணும். என்னது இந்த பூஜையை நீ பண்றியா? என்ன மருமகளே, இவ என்ன வளர்றா? இது என்ன நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பூஜை நினைச்சுக்கிட்டியா? இது பெரிய அளவுல பண்ற பூஜை. இதுல சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. நம்ம பண்ற பூஜையில ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். ஏற்கனவே நம்ம குடும்பத்துல அமைதி இல்லாம, ஒத்துமை இல்லாம, நிம்மதி இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த பூஜையே பண்றோம். இந்த பூஜையில ஏதாவது தப்பு வந்தா அது கடவுளே சோதிக்கிற மாதிரி ஆயிடும். அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இந்த பூஜை பண்றதுக்கு விரதம் இருக்கணும், அது தெரியுமா உனக்கு? கண்டதையெல்லாம் சாப்பிடாம வாய அடக்கணும், அது தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? எங்க வீட்லயும் எல்லாம் சொல்லி கொடுத்துதான் அனுப்பியிருக்காங்க. பாட்டி இந்த பூஜைய பூஜாவே பண்ணட்டும். ரோஜா என்னம்மா நீ, அவதான் இந்த பூஜையை பத்தி தெரியாம ஏதோ கண்டபடி உளறிட்டு இருக்கானா? நீ வேற அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. இல்ல பாட்டி, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன், எனக்கும் ஓய்வு தேவை. ரொம்ப நேரம் நின்னுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, மூச்சு வாங்குது. பூஜாவே பூஜைய பண்ணட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓஹோ, உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா நாங்க பூஜை பண்ண முடியாது அப்படிதானே? நீங்க வந்துதான் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் தரணும், அப்புறம் தான் நான் பூஜை பண்ணணும் அப்படிதானே? பூஜா வேண்டாம், இந்த வீட்லயும் சரி வெளியிலயும் சரி, உன் மேல எனக்கு மரியாதை இருக்கு, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை நீயே குறைச்சிக்காத. உன் கிரேட்ல இருந்து நீ இறங்கிறாத. அதெல்லாம் இல்ல சார், அந்த கிரேட்ல இருந்து என்ன இறக்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு எனக்கு தெரியாம 3 கோடி ரூபாய் சொத்த ரோஜாக்காக்கு மாத்தி கொடுத்தீங்களோ அன்னைக்கே என் லட்சணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்குனோ நல்லா தெரிஞ்சு போச்சு. ரோஜாக்கா நீங்க ஒன்னும் எனக்கு பிச்சை போட வேண்டாம். இந்த மாதிரி பூஜை எல்லாம் நீங்க பண்ணி பண்ணி தான் இந்த வீட்லயே நீங்க தான் எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. எனக்கும் பக்தி இருக்கு, எனக்கும் பூஜை பண்ண தெரியும்.
அத்த இந்த பூஜையை நான் தான் பண்ணுவேன். ஏன் கையால தான் பண்ண வைக்கணும்? அதுக்கு சம்மதம் இருந்தா இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா அந்த பக்கம் நான் வரவும் மாட்டேன், அஸ்வின் கிட்ட சொல்லி வரவிடவும் மாட்டேன். சொல்லிட்டேன். ரோஜா, இத நாம விடவே கூடாத. அவளுக்கு நாம எவ்வளவு இடம் கொடுத்தோம், அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரணமே. வேண்டா சார், வேண்டா. எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துதானே ஆகணும். அது நம்ம மூலமா வந்தா நம்ம பெருசா பேசிட்டு இருக்க கூடாது. பாட்டி, பூஜாவுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவ ஃபீலிங்கும் கரெக்ட் தான். எல்லாத்தையும் நீங்க எனக்கே கொடுத்தா நீங்க ரெண்டு மருமகளுக்குள்ள பேதம் பாக்குற மாதிரி சந்தேகம் வரதா செய்யும். இந்த பூஜைய அவளே பண்ணட்டும் பாட்டி, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாத்தீங்களாமா, ரோஜாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு. இத புரிஞ்சுக்காம அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறா. ஜெசி, ஹாய் கா, உட்கார். என்ன இன்ஸ்பெக்டர் மேடம், ரொம்ப பிஸியா? என்னையே மறந்துட்டீங்க போல இருக்கு. உன்னை மறக்க முடியுமா அக்கா? அக்கா, இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கேன். ஃபோன் பண்ணா நானே வந்திருப்பேன்ல. அர்ஜுன் சார் உன் கேஸ் விஷயமா தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. உன்னை கொலை பண்ண பார்த்த யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எப்படி விசாரிப்பேன்னு எனக்கு தெரியும் தானே. எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே இல்ல. எங்க பாட்டி ஒரு பூஜை பண்றாங்க, அதுக்கு நீயும் கண்டிப்பா வரணும். அதுக்கு தான் உன்ன நான் இன்வைட் பண்ண வந்திருக்கேன். என்ன பூஜைக்கா? அந்த ஷாம் குரூப் என்ன கடல்ல தூக்கி போட்டு நான் பழசெல்லாம் மறந்து திரும்ப நான் வந்ததுனால பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா நான் மறுஜென்மம் எடுத்து வந்ததா நினைக்கிறாங்க. ஓ, அதான். என்னோட ஆயுள் விருத்திக்காகவும் வீட்டுல உள்ளவங்க தாலி பாகியம் நிலைக்கணும்னும் பாட்டி வேண்டிக்கிட்டு அந்த அரக்காசு அம்மன் இருக்காங்கல்ல, அந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சு நகையெல்லாம் வேற சாத்துறாங்க. நம்ம ரத்னமங்கலம் அம்மன் சன்னதியில அங்க ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் பாட்டி இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அரக்காசு அம்மனுக்கா? அப்படி என்ன விசேஷம்? என்ன ஜெசி இப்படி கேட்டுட்ட? அரக்காசு அம்மன் புதுக்கோட்டை விஜயநகர பேரரசோட குல தெய்வம். மன்னருக்கு ஒரு முக்கியமான பத்திரம் தொலைஞ்சிருச்சு. அதனால அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த அரக்காசு அம்மன் கிட்ட வேண்டியிருக்காரு. பத்திரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட உருவத்தை நாணயத்துல அச்சடிச்சு நவராத்திரி தோறும் மக்களுக்கு இலவசமா வழங்குறேன்னு வேண்டிக்கிட்டாராம். அவரு வேண்டுன அடுத்த சில நாட்கள்ல மன்னரே அதிசயப்படுற மாதிரி அந்த பத்திரமும் கிடைச்சுதான். அவரு வேண்டிக்கிட்ட மாதிரியே அம்பாள் உருவத்தை நாணயத்துல அச்சடிச்சு நவராத்திரி தோறும் மக்களுக்கு இலவசமாவே நாணயம், அரிசி, வெல்லம் இது மூணையும் கொடுத்துட்டு வந்துட்டாராம். அந்த காலத்துல நாணயம் எல்லாம் அறவட்ட வடிவத்துலதான் இருக்கும். முத முதல்ல அறவடிவ காசுல அம்மன் உருவம் வந்ததுனால அந்த அம்மனோட பேரு அறக்காசு அம்மனாவே ஆயிடுச்சு. நாம எந்த ஒரு பொருளை தொலைச்சாலும் அரக்காசு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா அது உடனே கிடைச்சிரும். தொலைஞ்சு போன நான் கிடைக்கணும்னு பாட்டி அரக்காசு அம்மன் கிட்ட வேண்டியிருக்காங்க. அதே மாதிரி நான் கிடைச்சதும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நீ அவசியம் பூஜைக்கு வந்துடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு. நினைச்சு என்ன நினைச்சு? நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். நீ என்னோட தங்கச்சி மாதிரி. ஜெசி, நான் உயிரோட வந்திருக்கேன்னா அதுக்கு நீயும் ஒரு முக்கிய காரணம். என்ன பிரயோஜனம்க்கா? உன் கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஜேஎஸும் அனுவும் ரெண்டு பேருமே பெயில்ல வந்துட்டாங்களே. நான் அவங்களை வெளியவே விடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அர்ஜுன் சார் அவங்க விஷயத்துல அக்கறையே எடுத்துக்கல, அதனால அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. என்ன ஜெசி சொல்ற? அவங்க எப்படி பெயில்ல வந்தாங்க?
அர்ஜுன் சார் விட்டிருக்க மாட்டாரே. அதுவும் புருஷன் கிட்டதான் கேட்கணும்க்கா, அவங்கள ஏன் பெயில விட்டாருன்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஏன்னு புரியவே இல்லை. ம், இல்ல ஜெசி, அவர் என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும். எனக்கு அர்ஜுன் சார் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் அவரை முழுசா நம்பிட்டேன். அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவர் தான் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், ஹா என்ன சார், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உள்ள புடிச்சு வச்சா நீங்க அவங்களதான் ஈஸியா வெளியே விட்டுறீங்களே, அதனாலதான் கேட்டேன். நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ரோஜா உங்களை பூஜைக்கு இன்வைட் பண்ணணும்னு சொன்னான். அதான் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வரேன். இப்ப என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போலாமா? யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? பெரிய பெரிய விஷயத்திலேயே என்னால் அப்செக்ட் பண்ண முடியல. இதுல நான் என்ன பண்ணிட போறேன்? அர்ஜுன் சார், ஜேஎஸும் அனுவும் வெயில்ல வந்துட்டாங்களாம். நீங்க அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு ஜெசி உங்க மேல கோபமா இருக்கா? கோபம் என்ன கோபம், அதான் நல்லா தெரியுது. இவர் தான் அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு காரணமா இருந்திருக்காரு. ஓ, கோர்ட்ல இருந்துகிட்டே உள்ள வரல, அவங்கள எதிர்க்கவும் இல்லை. அவங்களும் ஜாமீனை வாங்கிட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. இவரே அவங்கள தப்பிக்க விட்டுட்டாரு. நான் தான் சொன்னேனே ஜெசி, அர்ஜுன் சார் சந்தேகத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம யார சந்தேகப்படுறோமோ அவங்கள நம்பவே கூடாது. நம்பினவங்கள சந்தேகப்படக்கூடாது. காரணம் இல்லாம அர்ஜுன் சார் எதையும் செய்ய மாட்டார். தேங்க்ஸ் ரோஸ், நீ அத என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே. அக்கா, அவனுங்க ரொம்ப ஆபத்தானவங்க. மறுபடியும் அவனுங்க உன்ன ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. மறுபடியும் அப்படி நடக்காது ஜெசி. நான் ஒரு ஸ்கெட்ச போட்டா அது கரெக்டா இருக்கும். ரோஜா என்ன நம்புற மாதிரி நீயும் என்ன நம்பு. கரெக்டா ரோஸ்? சரி ஜெசி, இதை விடு. ஆனா நீ கண்டிப்பா பூஜைக்கு வரணும். அர்ஜுன் சார், நம்ம கிளம்பலாம். அர்ஜுன் மாமா, அக்கா உங்க மேல எவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கு, நீங்களும் அப்படிதான். ஆனா ஒண்ணு மாமா, ஜேஎஸ்ஐயும் அனுவையும் நீங்க ஜாமீன்ல வர விட்டதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த ஷாம் குரூப்ப நீங்க என்னமோ பண்ண போறீங்க. நீங்க வக்கீல்னா நான் போலீஸ், ரெண்டுமே ஸ்கெட்ச் போட்டு பண்ற வர்க் தான். நீங்க அந்த குரூப்புக்கு ஸ்பாட் வச்சிட்டீங்க. இது எல்லாத்தையும் விட உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காது மாமா, நான் நடக்க விட மாட்டேன். உங்க ரூட்ல நீங்க போங்க, ஏ ரூட்ல நான் போறேன். ரோஜா அக்கா எப்பவும் நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க சொன்ன அந்த நாலு பேர் டீடைல் இதுல இருக்கு சார். வெரி குட் நவீன், சொன்ன வேலையை கரெக்டா பண்ணிருக்க. சார், இவங்க தான் சார் ஷாமோட திக் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விசாரிச்சிட்டேன் சார். இதுல மூணு பேர் தான் சார் ஷாம ஜெயில போய் பார்த்திருக்காங்க. சீக்கிரமே தனியா கேஸ் எடுத்து நடத்திடுவ போல இருக்கு. தேங்க்யூ சார், எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டு தான் சார். சார், ஒரு கேஸ்லயாவது உங்களை தாண்டி நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார். முயற்சி பண்ணு, கண்டிப்பா வாங்குவேன். தேங்க்யூ சார். சார், அப்புறம் இந்த டீடைல்லாம் ஜெசி மேடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவா. நவீன், இதெல்லாம் நான் ஜெசி கிட்ட கொடுக்கணும்னு சொன்னானா? இல்ல, இந்த கேஸ் அவங்க தான விசாரிக்கிறாங்க. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ நீங்க நாலு பேரையும் விசாரிக்கிட்டுமா சார்? உங்க கெஸ் கரெக்டா தான் சார் இருக்கும்.
ஆனா ஒன்னு சார், அவங்க கல்பேட் சார். அது எனக்கு தெரியும், அதனால தான் இந்த டீடைல்ஸ் போலீஸ் கைக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ரோஜா. நேர்களான உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட பலமே. அப்படிப்பட்ட உங்க லவ் எங்களுக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். இனிமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கும் கிடைக்கணும். எஸ், அது நம்ம இலக்கியா. உங்கள் சன் டிவியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 2 மணிக்கு வரப்போறாங்க உங்க வீட்டு பொண்ணு இலக்கியா. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.